வணக்கம். ரோட் சைட் நியூஸ் செய்திகள். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் நகர பாஜக சார்பாக பல்லாவரம் நகர மோடி கிச்சன் பொறுப்பாளர் சஞ்சய்குமார் அவர்கள் தூய்மை பணியாளர்கள் பாதம் கழுவி மலர் தூவி அவர்களுக்கு மரியாதை செலுத்தி உணவு வழங்கினார். பின்னர் அவர் செய்தியாளர் சந்திப்பில் 144 தடை உத்தரவு போடப்பட்டதால் உணவின்றி தவிர்க்கும் ஏழை எளிய மக்களுக்கு பாரத பிரதமர் மோடி அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் மாநிலத் தலைவர் திரு எல் முருகன் மற்றும் மாவட்டத் தலைவர் பலராமன் அவர்களின் ஆலோசனைப்படியும் பல்லாவரம் நகர பாஜக சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு 41வது நாளாக உணவு வழங்கியதாகவும் இந்நிகழ்ச்சியில் உறுதுணையாக ஃபையர் சதீஷ், தெற்கு மண்டல தலைவர் ஆர் வி ரமேஷ், மண்டல துணைத்தலைவர் பாலாஜி, குமார், கண்ணன், முத்துப்பாண்டி, ஸ்ரீராம் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் என்று அவர் கூறினார். ரோட் சைட் நியூஸ் செய்திக்காக ராஜேஷ் அப்துல். இன்னைக்கு வந்து இந்த தூய்மை பணியாளர் இவங்கள வந்து நம்ம வர வச்சு இன்னைக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம். நம்ம பகுதியில் இவங்க இருக்காங்கன்றதால அவங்களுக்கு கால் அலம்பி அவங்களுக்கு பூ போட்டு ஒரு ஷால் போட்டு மரியாதை பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்களோட சேவைகள் வந்து பாராட்டுற விதமாக இன்னைக்கு நம்ம வணக்கம். நான் சஞ்சய்குமார், பாரதிய ஜனதா கட்சியோட தகவல் தொழில்நுட்ப பிரிவின் மாநில செயற்குழு உறுப்பினர். இந்த ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டது முதலிருந்து மாநில தலைவர் திரு எல் முருகன் அவர்களின் வழிகாட்டுதலில், மாவட்ட தலைவர் திரு பலராமன் அவர்களின் ஆலோசனையின்படி நமது பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த மோடி கிச்சன் இதுவரை ஏறக்குறைய 48, அதேபோல் தினந்தோறும் மதிய உணவும் வழங்கப்பட்டு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு இன்றைய ஃபயர் சதீஷ், மண்டல் தலைவர் ஆர் வி ரமேஷ், அதே போல் குமார், கேபிஎம் ஸ்ரீனிவாசன், மாவட்ட துணைத்தலைவர் பாலாஜி,